வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பாலுடன் சேர்த்து நாம் இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பாலை பலரும் சூடாகவோ அல்லது குளிராகவோ பருக விரும்புகிறார்கள். சிலர் பாலுடன் சாக்லேட் கலந்து ருசிப்பார்கள், சிலர் பாலுடன் வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடுவார்கள். அப்படி பாலுடன் ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து உட்கொள்வது தவறானது என்று சொல்லப்படுகிறது. பால் ஜீரணமாவதற்கு அதிக நேரமாகுமாம். பாலில் உள்ள லாக்டோஸ் சிலருக்கு ஒத்துக்கொள்ளாதாம். பாலுடன் சில உணவுப் பொருட்களை ஒருபோதும் சேர்க்கக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் மீன் பால். பால் குளிர்ச்சி தன்மை கொண்டது, மீன் வெப்பத்தன்மை கொண்டது. இவை இரண்டும் சேர்ந்த கலவையானது உடலில் ரசாயன மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறதா, உடலில் சமநிலையின்மையை உருவாக்குகிறதா. மீன் மட்டுமின்றி பிற இறைச்சி வகைகளையும் பாலுடன் சேர்த்து உட்கொள்ளக்கூடாது, அவை செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். அதே போன்று பாலும் வாழைப்பழமும். பாலுடன் வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடும் வழக்கம் நெடுங்காலமாக நடைமுறையில் இருக்கிறது. அப்படி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுமா? பால் மற்றும் வாழைப்பழம் இரண்டையும் ஒரு சேர சாப்பிடும் போது ஜீரணமாவதற்கு நீண்ட நேரமாகிறதா, அதனால் சோர்வாக இருப்பதை போல் உணர்வீர்களா? இவை இரண்டும் சத்தான பொருட்களாக இருந்தாலும் தனித்தனியே சாப்பிடுவதுதான் நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள். அதே போன்று பாலும் முலாம்பழமும். பாலுடன் நிறைய பழங்களை கலந்து சாப்பிடுவதோ ஜூஸாக பருகுவதோ ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்குமா? பால் மலமிளக்கியாக செய்யப்படக்கூடியது, பாலுடன் முலாம்பழம் கலப்பது நல்லதல்ல என்கிறார்கள். அது டயூரிக் பண்புகளை கொண்டது. அவற்றை ஒன்றாக சேர்ப்பது செரிமான பிரச்சனைக்கு வழிவகுப்பதோடு உடலில் நச்சுத்தன்மையை உண்டாக்குகிறதா? முள்ளங்கியுடனும் பாலை சேர்த்து உண்ணக்கூடாதா? முள்ளங்கி பெரிய அளவில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. இருப்பினும் சாப்பிடுவதற்கு முன்பு முள்ளங்கியை தனியாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டுமாம். ஏனெனில் வெப்பமான தன்மை காரணமாக வயிற்றில் எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தும். ஆயுர்வேதத்தின்படி முள்ளங்கியை உண்ட பிறகு பால் சாப்பிடக்கூடாதாம். ஏனெனில் அது பொருந்தாத உணவு கலவையாக கருதப்படுகிறதாம். முள்ளங்கியை பாலுடன் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டுமாம். ஏனெனில் அவை செரிமான செய்முறைக்கு இடையூறு விளைவிக்கிறதாம். முள்ளங்கியில் செய்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டதும் 2 மணி நேரம் கழித்து பாலை பருகலாமாம். பாலுடன் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் அல்லது அமில பொருட்களை கலக்கக்கூடாதாம். விட்டமின் சி நிறைந்த பழங்களையும் பாலுடன் உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பால் ஜீரணமாவதற்கு அதிக நேரம் எடுக்கிறது. ஒருவர் பால் எலுமிச்சை அல்லது சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சேர்க்கும் போது பால் நொதிந்து விடுகிறது. வாயு மற்றும் நெஞ்சரிச்சலை வரவழைத்து உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைத்து விடுமாம் இந்த கலவை. சிலருக்கு நெஞ்சரிச்சல், சளி, இருமல், தடிப்புகள் மற்றும் ஒவ்வாமையை கூட ஏற்படுத்துகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.